ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பால் சர்பத் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள், பாதாம் பிசின். இது ஒரு நாலே நாலு இதை விட்டோம், நைட்டே ஊற போட்டோம்னா, கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி ஊற போட்டோம்னா இந்த மாதிரி நிறையா கிடச்சிரும், இந்த மாதிரி பொங்கி வந்துடும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுபோக பால், காய்ச்சின பால், நல்ல சில்லுன சவம் இருக்கலாம். ஐஸ் க்யூப் கொஞ்சம் உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுபோக ரோஸ் மில்க் எசன்ஸ், அப்புறம் ஃபைனலாக நன்னாரி சர்பத். இது எப்படி செய்யலான்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் நம்ம ஊற வச்ச பாதாம் பிசினை கொஞ்சம் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு ரெடி பண்ண ஐஸ் க்யூப் உடச்சி வச்சுக்கணும். ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒரு 4 டிராப்ஸ் இல்லைன்னா 5 டிராப்ஸ் போதும். நன்னாடி சர்பத் கொஞ்சோண்டு எடுத்து, பால் காய்ச்சி வச்ச பால் ஊற்றிட்டு, ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு, இந்த மாதிரி நல்லா ஆற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்பூனை வச்சு கலக்கிறத விட. இப்போ நமக்கு ஜில் ஜில் பால் சர்பத் ரெடி. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட் பஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.